This video is sponsored by Ace23. Click the link in the description and you can play with rupees 25 to win 50 lakhs. Behind Oats TV, Behind Oats Era தொடர்ந்து ஃபுட் அண்ட் லைஃப் ஸ்டைலுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக Behind Oats Ash அப்படிங்கிற புது சேனல் நவம்பர் 14th லான்ச் பண்ணுறோம். இந்த சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் வந்து கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோ மிஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ இப்போவே பண்ணிடுங்க. நேரம் தேய்கிறது யாரும் ரசிக்கவில்லையே. ரேமான் சார் அவர் கோ வந்து அவங்களோட ஒர்க் பண்ணவங்களுக்கு தான் புரியும். சம்டைம்ஸ் சாரதா அப்படின்வர், அப்பனா நம்ம புரிஞ்சுக்கணும். சுத்தி சுத்தி வந்திய சுட்டு விரலால் சுட்டிய, ஐயோ என்னாவித்து போக. அப்போ தட் வாஸ் ஒன் டைம் வென் ஐ ஹேட் டு லாஃப் இன் ஆல் சாங்ஸ். அது ஒரு ட்ரெண்ட் அப்போ. ஆலங்குயில் கூவும் ரயில் ஆறிறாரோ, ஏலேலேலோ யாவும் இசையாகுமடா கண்ணா. முதல்ல வந்து லைக் தே வாண்ட் இமோஷன்ஸ் இன் யுவர் வாய்ஸ், பட் நவு டேஸ் தே டோன்ட் எக்ஸ்பெக்ட் தட் மச் ஆஃப் இமோஷன். தே வாண்ட் டு ட்ரா நேச்சுரலாக பாடுங்க. ஸோ தட் தட்ஸ் அ பிக் சேஞ்ச் விச் ஐ சி. மனம் விரும்புதே உன்னை உன்னை, மனம் விரும்புதே அழகான ராட்சசியே, அடி நெஞ்சில் குதிக்கிறியே, அடி மனசருவாமனை அறுக்கிறியே. சொன்னாலும் கேட்பதில்லை கன்னி மனது, தானதோம் தனன தானதோம் தனன தானதோம் ததர தாரிதிரனோ. MCR Presents Behind Oats மாத்தி யோசித்த அக்னி. இந்த எபிசோடில் நம்ம கூட சிங்கர் ஹரிணி அவர்கள் இருக்காங்க. வெல்கம் தி ஷோ. கியூ, எப்படி இருக்கீங்க? வெரி ஃபைன். ரொம்ப நாள் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம யூடியூப்பில் வந்து உங்களை பார்த்து. ஆமாம். ஸோ இந்த இன்டர்வியூ மூலிமா உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். Even for me, right. I'm very happy to be here. Wow, 25 years are in the industry irukinga, still relevant, still singing, ungaloda songs la hit aayittirukku. In the journey eppadi describe panuvinga 25 years? Learning. Learning da. Yes, the first word will be learning, because I learned a lot of things apart from profession. It has been very beautiful, but overall it has been a wonderful experience, because especially in the songs which I have sung, அதெல்லாம் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் அண்ட் வாட் ஐ லைக் ஐ காட். ஸோ ஐ ஷுட் தேங்க் காட் ஃபார் கிவிங் மீ சச் பியூட்டிஃபுல் சாங்ஸ். ஸோ அதனால் சிங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்போவுமே ஹேஸ் பீன் ஆல்வேஸ் ப்ளசன்ட். ஸோ யூ லிவிங் யுவர் ட்ரீம் இல்லை? யெஸ் அஃப்கோர்ஸ், யெஸ் யெஸ் இட்ஸ் மை ட்ரீம். இதுவரைக்கும் எத்தனை பாடல்கள் பாடியிருப்பீங்க? 3,500. ஸோ இந்த 3,500 சாங்ஸில் நான் எது உங்களுடைய ஃபேவரட் ரெக்கார்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கேட்டால் ரொம்ப டஃப்பான கேள்வியாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் ஐ வுட் லைக் டு நோ. One of the toughest was Aalanguyil song from Parthiban Kanav, because I was not keeping well, and the song vandu it was a range and the shruti nu solluvanga adu vandu konjam or complicated enna thavam seidhan, it starts like that, so it's more Carnatic, but it has to be film, right? Filmatic ah irkano. So high temperature oda and the ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சாங்கை வந்து கஷ்டப்பட்டு பாடி முடிச்சு, தென் ஃபைனலி ஐ வென்ட் ஆன் டு வின் த ஸ்டேட் அவார்ட் ஃபார் தட் சாங். பட் தட் வாஸ் லிட்டில் சேலஞ்சிங் ஃபார் மீ. ஏன்னா உங்களை இப்படியே பேச வச்சுட்டே இருந்தால் அவங்களுக்கும் எப்படா பாடுவாங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் இல்லையா? அந்த பாட்டு எங்களுக்காக. ஆலங்குயில் கூவும் ரயில் ஆறிறாரோ, ஏலேலேலோ யாவும் இசையாகுமடா கண்ணா. ஆலாபனை நான் பாடிட அரங்கேறிடும் காதல் இசை கண்ணா. ஆலங்குயில் கூவும் ரயில் ஆறிறாரோ, ஏலேலேலோ யாவும் இசை ஆகுமடா கண்ணா 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 கண்ணா. And 15 வயசுல ஆரம்பிச்சீங்க இல்லையா? Actually I recorded when I was 14 years old. Okay, so 15 வயசுல அந்த பாட்டு வெளியே வந்தது.
அந்த பாட்டு அமைஞ்ச அந்த கதை சொல்ல முடியுமா? ஆக்சுவலி இட்ஸ் த்ரூ அ காம்படிஷன், மியூசிக் காம்படிஷன், ஒரு ஸ்டேட் லெவல் காம்படிஷன், இன் விச் நானு அனதர் ஃபியூ கேர்ள்ஸ் வி ஒன். ஸோ இன் தட் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுக்கு ரெஹமான் சார் வந்திருந்தார். அப்போ தான் அவரது வந்து இந்த ரோஜா மூவி, பாம்பே மூவி அதெல்லாம் ரிலீஸ் ஆகிருந்தது. ஸோ யூஆர் ஆல் பிக் ஃபேன்ஸ் ஆஃப் ஹிம், வெரி எக்ஸைட்டட், அண்ட் வி வேர் வெரி லக்கி டு பெர்ஃபார்ம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம் ஆல்சோ. ஸோ ஹி ஹர்ட் சிங்கிங் அஸ். அண்ட் ஆஃப்டர் தட் ஒரு 6 months வந்து ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் சார் சார் கெட்டு போயிருக்காரு, ஸோ இன்னும் கால் வரலையே வரலே. அண்ட் ஆஃப்டர் 6 months சுஹாசினி மணிரத்னம் ஷி கால் மீ, அண்ட் மை பேரண்ட்ஸ் ஆஃப்கோர்ஸ் தே டோல்ட் இந்த மாதிரி யுவர் டாட்டர்ஸ் வாய்ஸ் வந்து ரெஹமான் சார் லைக்ஸ், அண்ட் ஐ ஆல்சோ லைக் யூ ஹர் வாய்ஸ், அண்ட் வி வாண்ட் டு ரெக்கார்ட். ஸோ தட்ஸ் ஹவு இந்திரா நிலா காய்கிறத சாங் கேம். அண்ட் ரெஹமான் சார் கையால் அந்த அவார்டு வாங்கி அவரோட மியூசிக்லே உங்களோட டெபியூவும் சாங்கும் அமைஞ்சு தொடர்ந்து அவரோட மியூசிக் நிறைய பாட்டு பாடிட்டு வந்துட்டுருக்கீங்க. பட் இருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் சாங் ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா? இட்ஸ் ஸ்டில் ரெலவெண்ட், இன்னும் நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க, நிறைய பேரோட ஃபேவரட்டாக இருக்குது. நிலா காய்கிறது நேரம் தேய்கிறது யாரும் ரசிக்கவில்லையே, இந்த கண்கள் மட்டும் உன்னை காணும். காற்று வீசும் வெயில் காயும் காயும் அதில் மாற்றம் ஏதுமில்லையே, வானும் மண்ணும் நம்மை வாழச் சொல்லும் அந்த வாழ்த்து ஓயவில்லை என்றென்றும் வானில் நிலா காய்கிறது நேரம் தேய்கிறது யாரும் ரசிக்கவில்லையே, இந்த கண்கள் மட்டும் உன்னை காணும். வாவ், அப்போ இப்போ கேட்டோமா அப்படியே இருக்கு, இப்போ லைவ்ல கேட்கும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. ஹவ் வாஸ் இட் வர்க்கிங் வித் ரஹமான் சார்? இன்னும் தொடர்ந்து நிறைய பாடல்கள் அவர்கிட்ட பண்ணிருக்கீங்க, என்னைக்குமே அவர் அப்படிதான் காமா கம்போசர், என்னைக்காவது அவர் கோவப்பட்டு பாத்திருக்கீங்களா ஸ்டுடியோல? இந்த கோவம்னா கோவம் மாதிரி திட்டுறது அந்த மாதிரி இல்லை, லெட் ஸ்டாப் த திங் அந்த மாதிரிலாம் இருக்காது. அவர் கோவம் வந்து அவரோட ஒர்க் பண்ணவங்களுக்கு தான் புரியும். சம்டைம்ஸ் இல் சே சரியாக பாடலைனா ஷாரதா அப்படின்வர், அப்போனா நம்ம புரிஞ்சுக்கணும். பிகாஸ் தேர் இஸ் ஒன் சீக்வன்ஸ் இன் ஒன் ஃபிலிம் இன் விச் தட் லேடி டசன்ட் சிங் ப்ராப்பர்லி அண்ட் ஹர் நேம் இஸ் ஷாரதா. ஸோ ஹிஸ் ஹர் குரு வில் ஸ்கோல்ட் ஹர் பை காலிங் ஹர் கோவமா ஷாரதா அப்படின்னு. ஸோ ஹி வில் சே ஷாரதா தென் ஐ விஷ் அண்டர்ஸ்டாண்ட் தட் வி ஹவ் டன் சம் மிஸ்டேக் அப்படின்னு. ஸோ ஒன்லி பீப்புள் ஹூ ஆர் who know him know they can find the anger. Okay. What others, he'll be very very happy, jolly, smiling always. Always a positive experience. Always positive, no. So it's very tough to find him whether he's angry or not. Sutti sutti vandiga from Padayappa. Okay. Sutti sutti vandiga sutte veralal suttiya ayyo ennavi ittu poha கண்ணால் எதையோ பார்த்திய காயா பழமா கேட்டிய என்னோட ஆவித்து போக. வாவ். அண்ட் அந்த பாடலில் வந்து நிறையா நடு நடுவில் சில டைலாக்ஸ்லாம் கூட வரும் இல்லையா, சவுண்ட்ஸ் டைலாக்ஸ்லாம், அது எப்படி ரஹமான் சார் அது அவரோட இன்புட்ஸா? அது இன்புட்டில் டியூரிங் த ரெக்கார்டிங் செஷன் இப்போ பேசிகிட்டே இருக்கோம் இல்லையா, அப்போ வந்து ஏதோ ஒரு ஜோக்குக்கு ஐ சைட் ஐயோ that got recorded and he placed it on top of the இது மிச்சதான சிரிப்பெல்லாம் அந்த இட் வாஸ் அப்போ தட் வாஸ் ஒன் டைம் வென் ஐ ஹேட் டு லாஃப் இன் ஆல் சாங்ஸ். அது ஒரு ட்ரெண்ட் அப்போ ஜானகி அம்மா டஸ் இட் ஸோ வெல். ஆக்சுவலி நமக்கெல்லாம் இப்படி உடனே மைக் முன்னாடி போனோடனே சரிங்க அப்படின்னா எப்படி சிரிப்பு வரும். ஸோ இட் வாஸ் லிட்டில் டஃப் ஆக்சுவலி. பட் இந்த ஹையோ இஸ் ரஹமான் சார் சார் ஆக்சிடென்ட்லாம் நீங்கள் பண்ணதை அப்படி ரெக்கார்ட் பண்ணி போட்டார். நேருக்கு நேரில் இருந்து மனம் விரும்புதே பாடல், நான் இப்போ தான் அதை பற்றி சொல்லிட்டு இருந்தேன் உங்ககிட்ட அந்த பாட்டு. மனம் விரும்புதே உன்னை உன்னை மனம் விரும்புதே உறங்காமலே கண்ணும் கண்ணும் சண்டை போடுதே, நினைத்தாலே சுகம்தானடா நெஞ்சில் உன்முகம்தானடா, ஐயையோ மறந்தேனடா உன் பேரே தெரியாதடா,
மனம் விரும்புதே உன்னை உன்னை மனம் விரும்புதே. தேங்க்யூ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பாடல் பாடியிருக்கீங்க. அதில் என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட்னு பார்த்தீங்கன்னா முதல்வன் படத்தில் அழகான ராட்சசி. அந்த பாடலோட மேக்கிங், அந்த ஸ்டோரி பிஹைண்ட் இட், ரெக்கார்டிங் எக்ஸ்பீரியன்ஸ், அதை பற்றி சொல்ல முடியுமா? அந்த சாங் எஸ்பிபி சாரோட பாடியிருப்பேன். நான் அவரை பார்த்து நிறைய இன்ஸ்பயராக இருக்கேன். ஸோ அந்த ரெக்கார்டிங் போது ரெமான் சார் வந்து எஸ்பிபி சார் வாய்ஸ் ஃபஸ்ட்டு எடுத்துட்டாங்க. அப்போது ஐ வாஸ் சிட்டிங், ஐ வாஸ் லிசனிங் அண்ட் ஐ வாஸ் வாட்சிங் ஹிம் சிங்கிங். ஸோ ஐ திங்க் ரெமான் சார் பர்பஸ்லி டிட் இட் பிகாஸ் ஹி வாண்டட் மீ டு சீ ஹவு எஸ்பிபி ஹீ சிங்கிங், ஹவு இஸ் ப்ரொஃபஷனலிசம், அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே ஹி மேட் மீ வெயிட். அண்ட் ஐ வாஸ் ரியலி சர்ப்ரைஸ்ட். இட் வாஸ் ஜஸ்ட் லைக் எ கேக் வாக் ஃபார் ஹிம். எஸ்பிபி சார் ஹீ ஜஸ்ட் லிசன் டு ட்யூன் அண்ட் ஹி ஆஸ்ட் அந்த சிச்சுவேஷன் என்ன, ஓஹோ அப்படிங்களா, ஓகே ஃபைன். ஹி வெண்ட் இன் டு ஜஸ்ட் 20 மினிட்ஸ், ஐ திங்க் 20 or 30 மினிட்ஸ் அட் ஆல் ஹி ஃபினிஷ்ட் அண்ட் ஹி ஜஸ்ட் கேம். நான் அப்படியே ஆன், ஐ வாஸ் ஸோ சர்ப்ரைஸ்ட். அண்ட் அஸ் வெல் அஸ் அஃப்கோர்ஸ் ஐ லேர்ன் லாட் ஆஃப் திங்ஸ், லைக் அவர் எப்படி ஹவு இஸ் குவிக்காக அவர் அந்த கிராஸ் பண்ணி இதை பண்ணுறாரு அப்படின்றத. ஸோ இட் வாஸ் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஆஃப்டர் தட் ஐ சாங் வைரமுத்து சார் வாஸ் ஆல்சோ தேர். ஸோ நான் 2-3 தடவை அது லிரிக்ஸ் ஆல்சோ சேஞ்ச்ட். ஆக்சுவலி சொட்டாங்கல் சுந்தரியே அப்படிலாம் இருந்தது முதல்ல, அதுக்கப்புறம் அழகான ராட்சசியனும். அப்புறம் ரெமான் சார் கூட சொன்னார், என்னது இது அழகான ராட்சசியே அப்படின்னாரு. ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஹிம் ஆஸ்கிங் வாட் அழகான பட் ராட்சசியே. ஸோ இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அழகான ராட்சசியே அடி நெஞ்சில் குதிக்கிறியே, அடி மனசு அறுக்கிறியே, அருகம் புல்லுக்கு அறுக்க தெரியுமா குழந்த குமரினாமா, ஐர மீனுதா கொக்க முழுங்குமா அடுக்குமா, வெளிய போத்து நீ உள்ள காய்க்கிற கடலை காடு நீ மாமா, உயிரை உரிச்சு நீ கயிறு திரிக்கிற சொகம் சொகமா, கிளியே ஆலங்கிளியே குயிலே இனங்குயிலே. Thank you so much. Thank you. உங்களுடைய first meeting with Tipu, அவர் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்கு எங்களுக்கு. Sure. We met in Australia. Okay. Deva sir music program-க்காக we both went. At that time, he did his debut, இது மின்னலே. And I had to teach him one song, which we had to sing in on the stage. Okay. So that was our first meeting. Actually, first of all, I saw he was a very decent person, okay. Like my kind of person. எனக்கு வந்து இந்த ஐ லைக் மென் ஹூ ஆர் வெரி சோஷியபிள், ஃப்ரெண்ட்லி அண்ட் பட் த சேம் டைம் இந்த ஐ டோன்ட் லைக் தெம் ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் அண்ட் ஆல் ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ டியூரிங் த ஜேர்னி இட் செல்ஃப் ஐ நோட்டிஸ்ட் ஹிம் தட் ஹீ டென்ட் ஹாவ் ஆல் திஸ் ஹேபிட்ஸ் அண்ட் ஆல் அண்ட் ஐ வாஸ் வெரி சோஷியபிள், வெரி ஃப்ரீ வித் எவ்ரிபடி, வெரி ஃப்ரெண்ட்லி. ஸோ ஐ லைக் இட். ஸோ காட் கன் ஆமாம் ஐ காட் கன்வின்ஸ்ட். ஹி ஆல்சோ த சேம் டைம் he also asked about me, avarkum adu thoni irukku. And madrasa pattinam gv music la pookal pookum tharanam, actually nariye perukku idu vandu innume vandu avangalude favorite song ah irukku, including me. Oh, thank you. So andha paattu engalukku pookal pookum tharanam aaru ire paarthadarum illai polarum kaalai poludhe முழுமதியும் பிரிந்து போவதில்லையே, நேற்று வரை நேரம் போகவில்லையே, எனதுயிரே நேரம் போகவில்லையே, எதுவும் பேசவில்லையே இன்று ஏனோ, எதுவும் தோன்றவில்லையே இது எதுவோ, இரவும் விடியவில்லையே அது விடிந்தால் பகலும் முடியவில்லையே இது எதுவோ, தானதோம் தனன தானதோம் தனன தானதோம் ததர தாரிதிரனும். Wow.
என்னயா சும்மா மெய் மறந்து உட்காந்துட்டுருக்கீங்களா? நீங்கள் யங் மியூசிக் டைரக்டர்ஸ் கூடயும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, லைக் யுவன் ஜிபி, அவங்க கூட ஒர்க் பண்ண அந்த அனுபவம் எப்படி இருந்ததுன்னா, தொடர்ந்து நிறைய 24-25 இயர்ஸாக நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஹவ் ஹஸ் தி மியூசிக் சீன் சேஞ்ச்டு? தெர் இஸ் அ லாட் ஆஃப் சேஞ்ச் அஃப்கோர்ஸ். அப்புறம் முதல்ல வந்து லைக் தே வாண்ட் இமோஷன்ஸ் இன் யுவர் வாய்ஸ் அந்த மாதிரி, பட் நவு டேஸ் இப்போ எங்கர் ஜெனரேஷன் அண்ட் நியூ ஃபிலிம்ஸ் அண்ட் சாங்ஸ் தே டோன்ட் எக்ஸ்பெக்ட் தட் மச் ஆஃப் இமோஷன். தே வாண்ட் டு ட்ரா, நேச்சுரலாக பாடுங்க, உங்களுக்கு என்ன ஃபீலிங் கம்ஸ் ஃப்ரம் யுவர் ஹார்ட் ஜஸ்ட் அப்படியே பாடுங்க அப்படி சொன்னார். தட்ஸ் அ பிக் சேஞ்ச் விச் ஐ சி. அண்ட் அஃப்கோர்ஸ் பட் மியூசிக் இஸ் மியூசிக் ஆல்வேஸ், ஐ மீன் த பேசிக் திங்ஸ் எல்லாம் அது சேஞ்ச் ஆகாது. ஈவன் ஆஃப்டர் 200 இயர்ஸ் யூ வாண்ட் அ ஸ்வீட் சாங், இட் ஹேஸ் டு பி ஸ்வீட். யூ வாண்ட் பெப்பி சாங், இட் ஹேஸ் டு பி பெப்பி. ஸோ நிறைய ரஹ்மான் பாடல்கள் தான் உங்களுடைய ரீசெண்ட் லிஸ்ட்டில் நிறையா டாமினேட் பண்ணுது என்னுடைய லிஸ்ட் நான் வச்சுருக்கிறதுல. ஸோ அதில் மூங்கில் தோட்டம், மூங்கில் தோட்டம், மூலிக வாசம் நிறைஞ்ச மௌனம், நீ பாடுங்கீதோ பௌர்ணமி இரவு, பனிவிழும் காடு ஒத்தையடி பாத கூட புடிநட, இது போதும் எனக்கு இது போதுமே, வேற வேணும் நீ போதுமே, இது போதும் எனக்கு இது போதுமே, வேற வேணும் நீ போதுமே. அண்ட் பொதுவாக எல்லா சிங்கர்ஸ்ட்டும் கேட்குற ஒரு கேள்வி தான் அவங்ககிட்டையும் கேட்குறேன், இந்த வாய்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடாமல் இருக்கிறது, சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுற அந்த இதெல்லாம்? ஐஸ்கிரீம் சாப்பிட்றது அது அதெல்லாம் ஐ டோன்ட் திங்க்ஸ், ஐ டோன்ட் பிலீவ். நீங்கள் சாப்பிடுவீங்களா? நான் சாப்பிடுவேன், ஐஸ்கிரீம் சாப்பிட்டு உடனே வெளியே குடிச்சிடுவேன். ஓகே, தப்பு பண்ணிவிட்டு அதுக்கு ஈக்குவல். பட் ரொம்ப ஸ்பைசி திங்ஸ் ஸ்ட்ரெயிட்டாக, லைக் இந்த காரப்பொடி, இந்த மாங்காயில் அந்த காரப்பொடி அது மாதிரி போட்டு அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் ஆட்டில் கூட த்ரோட் அந்த மாதிரியோ, அஸ் வெல் அஸ் அந்த புளிப்பு, புளிப்பு ரொம்ப சாப்பிட்டோம்னா இட் உடனே யாராக இருந்தாலுமே, ஈவன் நார்மல் பீப்புள், யூ ஃபீல் லைக் அந்த தொண்டையில் ஒரு கிச்சு கிச்சு அந்த மாதிரி ஆகும். ஸோ அதனால் ஸோ தோஸ் திங்ஸ் ஐ அவாய்ட். அண்ட் நீங்களும் உன்னி கிருஷ்ணன் அவர்களும் நிறைய பாடல்கள் பாடிருக்கீங்க, அது உங்களோட காம்பினேஷனும் ரொம்ப ஃபேமஸாக நிறைய பேர் வந்து நிறைய பேரால் பேசப்பட்டுச்சு. ஸோ அந்த காம்பினேஷனில் எங்களுக்கு ஏதாவது ஒரு பாட்டு சொன்னாலும் சொன்னாலும் கேட்பதில்லை கன்னி மனது, சொன்னாலும் கேட்பதில்லை கன்னி மனது, ஒன்றை மறைத்து வைத்தேன் சொல்ல தடை விதித்தேன், நெஞ்சை நம்பியிருந்தேன் அது பஞ்சம் செய்தது, சொன்னாலும் கேட்பதில்லை கன்னி மனது. தேங்க்யூ ஸோ மச். உங்களை இன்றைக்கி இந்த எபிசோடில் மீட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா அதிகமாக உங்களுடைய இன்டர்வியூஸ் வந்து யூடியூப்பில் இல்லை. வி ஆர் வெரி ஹாப்பி தட் பிஹைண்ட் ஹூட்ஸ் மூலிமா உங்களுடைய இன்டர்வியூ இதை பண்ணதுனால வி ஆர் ஃபீலிங் வெரி ஹாப்பி. தேங்க்யூ. ஐ ஷுட் ஆல்சோ தேங்க் யூ ஃபார் இன்வைட்டிங் மீ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. This video is sponsored by Ace23. Click the link in the description and you can play with rupees 25 to win 50 lakhs.